ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. பாப்பா நல்லா சத்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீக்லி 2 டைம்ஸ் கொடுத்து பாருங்கள். அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 7 மாச குழந்தையிலிருந்து 4 வயசு 5 வயசு இருக்க குழந்தை வரைக்கும் தாராளமாக இந்த ரெசிபியை கொடுக்கலாம். நான் இங்கே சிகப்பவல 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த அவலுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிகப்பவல் எப்படி ஊறிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னா, ஒரு அவலை எடுத்து நீங்கள் நசுக்கும் போது மாவு மாதிரி நல்லா வந்து நசுங்கி வந்துடணும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். அதை வந்து க்ளோஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன கேரட் எடுத்துக்கோங்க. கேரட்டில் உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா வந்து கேரட்டை வந்து பொடியாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஃபுட் கொடுக்கும் போது பாப்பாக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். முக்கியமாக இதை நீங்கள் நைட் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து நல்லாவே லாங் நேப் எடுப்பாங்க, அடிக்கடி தூக்கத்துல பசின்னு சொல்லி அழமாட்டாங்க. அண்ட் இதோட டேஸ்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதனால பாப்பாங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1.5 வயசுக்கு மேல இருக்க குழந்தைக்கெல்லாம் வந்து நீங்க இதை வந்து மிட் மார்னிங் இல்லைன்னா மிட் ஈவினிங் ஸ்நாக்கா கூட கொடுக்கலாம். இப்போ இந்த அவலையும் இந்த கேரட்டையும் நல்லா வந்து அரைச்சிக்க போறோம். எவ்வளோ ஃபைன் பேஸ்டா உங்களால அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைன் பேஸ்டா மிக்சியில பிளெண்டர்ல வந்து இதை வந்து நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு அரைக்கும் போது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அவல் ஊத்தி ஊற வச்சிங்க இல்லையா, சோ அந்த தண்ணியவே நீங்க ஊத்தி இந்த பியூரியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு குக் பண்ண போறோம். குக் பண்ணும்போது நல்லா கெட்டியாகிக்கிட்டே வரும். ஸோ அதனால உங்களுக்கு தேவையான அளவு நீங்க தண்ணி ஊத்தி ஊத்தி இதை நீங்க குக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் உங்களோட குழந்தைக்கு டின்னருக்கு நீங்க என்னென்ன ஃபுட்லாம் கொடுப்பீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கேரட் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல நல்லாவே குக் ஆயிடும் யூஸ்வலாவே. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே அந்த பல்ஜ் எதுவுமே இல்லாத டைம்ல ஒரு ஸ்பூன் வந்து நட்ஸ் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் பவுடர்லாம் இப்போ வரைக்கும் நான் பாப்பாக்கு கொடுத்தது இல்லை சிஸ்டர். அப்படின்னா இந்த டைம்ல ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வரா மாதிரி கருப்பட்டியோ பனவெல்லமோ இல்லைன்னா வனத்து சர்க்கரையோ அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். சர்க்கரை மட்டும் சேர்க்க வேண்டாம். இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிடலாம். நம்ம ஸ்பூன்ல பாப்பாக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாப்பாக்கு அவல் கேரட் போட்ட கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை முக்கியமா நீங்க குக் பண்ணும்போது அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க. ஸோ ஸ்லோ ஃபிளேம்லயே குக் பண்ணுங்க. குழந்தைங்க வச்சிருக்க எல்லார் வீட்லயுமே இந்த 2 இன்கிரீடியன்ட்டும் ஈஸியாவே கிடைக்கும். ஸோ இந்த ஈஸியான 2 இன்கிரீடியன்ட் வச்சு ஒரு யம்மியான டின்னர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று, என்னோட குழந்தை வந்து ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டாங்க சிஸ்டர், அவங்களுக்கு ஸ்வீட்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிங்க் சால்ட்டோ இல்லை நார்மல் ஒயிட் சால்ட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பிலோ 1 இயருக்கு வந்து எதுவுமே தேவை இருக்காது. நைட் டைம்ல பேபிக்கு நீங்கள் நெய் கொடுத்து பழகியிருக்கீங்க, பேபிக்கு நல்லாவே டைஜஷன் ஆகும் அப்படின்னா இந்த டைம்ல ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்காக பாப்பாக்கு கொடுத்துக்கலாம். 1 இயருக்கு பிலோவாக இருக்க குழந்தைங்களுக்கு. உங்க பாப்பா 7 மாசம் முடிஞ்சு 8 மாசத்துல இருக்காங்க இல்ல 8 மாசத்துக்கு மேல ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தவழ்றது நடக்கிறது அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல போகும்போது கண்டிப்பா அவங்க வெயிட்டே ஏறாத மாதிரி இருப்பாங்க. அண்ட் வெயிட் கெயின் இல்லாம வெயிட் லாஸ் ஆகுற மாதிரி இருப்பாங்க. அந்த டைம் இந்த ஃபுட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெயிட் கெயின்க்கு. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சமா வந்து தேங்காய் பால் எடுத்துக்க போறோம். ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் எல்லாம் நான் குட்டி குட்டியா கட் பண்ணி லைட்டா தண்ணி ஊத்தி நான் வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சுக்க போறேன். 8 மாச குழந்தையா இருக்காங்க அப்படின்னா நம்ம பால் வந்து சேர்த்திருக்க மாட்டோம். ஸோ அதனால நான் அந்த பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் வந்து அரைச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து ரொம்பவே வந்து குட் ஃபேட்டா இருக்கனால பாப்பாக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்தா, ஒரே ஒரு முந்திரி, ஒரு பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா வந்து ஊற வச்சிருக்கேன். இன்னொரு இதுல வந்து ஒரு 2 பாதாம வந்து தனியா வந்து ஊற வச்சு. நீங்க பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக திராட்சை கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 hours முன்னாடி நான் இதை வந்து பாதாமும் இந்த இதையும் தனியா ஊற வச்சுட்டேன். இங்க வந்து தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். தேங்காய் பால் இந்த நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யறதுனால கண்டிப்பா பேபிக்கு வந்து வெயிட் கெயின் கண்டிப்பா ஆகும். வெயிட் கெயினே ஆகல அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி இதோட டேஸ்டும் அவ்வளவு நல்லா இருக்கும், பாப்பா கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க. சில ஃபுட்ஸை வந்து பாப்பா ஒமிட் பண்ணுவாங்க, பட் இந்த ஃபுட் கண்டிப்பா வந்து பாப்பா சாப்பிடுவாங்க. சோ நான் இந்த தேங்காய் பாலை வந்து 2 டைம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பிகாஸ் நார்மல் தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா இந்த தேங்காய் பாலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு மறுபடி வந்து ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சுக்க போறேன். சோ அதையும் வந்து நல்லா வடிகட்டி எடுத்தியாச்சு. தேங்காய் பல்ஸ் வந்து ஒரு 4 to 5 தான் போட்டோம், அதுக்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்துருச்சு. சோ ரொம்ப தேங்காய் வந்து ஆட் பண்ணணும்லாம் இல்ல. ஊற வச்ச பாதாமோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன ஃபுட் கொடுத்தாலுமே அதுல நட்ஸ் வந்து கண்டிப்பா பாப்பாக்கு ஆட் பண்ணி கொடுத்துருங்க. அது நீங்க என்ன ஃபார்ம்ல வேணா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் நீங்க ரெடி பண்றதுக்கு பதிலா நீங்க நட்ஸ் பவுடர் கூட நீங்க இதுல ஆட் பண்ணி கொடுக்கலாம். நட்ஸ் பவுடர் ப்ரிப்பரேஷனோட வீடியோ வந்து நான் கண்டிப்பா வர வீடியோல அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ இந்த நட்ஸோட நம்ம வந்து நேந்திரம் வாழைப்பழம் வந்து ஆட் பண்ண போறோம். ஏலக்கி, மலைவாழை, நேந்திரம் இது மூணுமே பேபிக்கு நல்லாவே இருக்கும். இவ்வளவு பெரிய பழம் கொடுக்கலனாலும் கொஞ்சம் பழம் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த நட்ஸையும் இந்த வாழைப்பழத்தையும் நம்ம வந்து மிக்சியில பிளெண்டர்ல பியூரி ஃபார்ம்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
இதை பார்க்கும்போது பெரிய பெரிய ஸ்டெப் மாதிரி, குக்கிங் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, ஒரு 5-10 மினிட்ஸ்லயே வந்து பாப்பாக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பியூரியை வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தனியா வச்சிடலாம். இதை நம்ம குக் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது, ஸோ அதனால இதை நம்ம தனியா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சாஸ் பேன் வச்சு அதுல வந்து ஒரு ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூனுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணி கீ நல்லா சூடான உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூனுக்கு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ண போறோம். இது வந்து நான் நார்மலா வீட்டில் ரெடி பண்ண ஹோம்மேட் கோதுமை மாவு, இதுக்கு பதிலாக நீங்க ரெடிமேடா இருக்க கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் அண்ட் வந்து திரியான மாதிரி ஆயிடும். இதை வந்து கீல வந்து நல்லா இது பண்ணும்போது ஒரு நல்ல அரோமா வரும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த பல்ஜ் எதுவுமே விழாம நல்லா வந்து பண்ணணும். ஒரு 7-8 மினிட்ஸ் கிட்ட லோ ஃபிளேம்ல நல்லா வந்து கஞ்சி ஃபார்ம்ல வர அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து குக் பண்ணணும். கோதுமையும் பாப்பாவோட வெயிட் கெயினுக்கோ பேபிக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். இந்த ஃபுட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எப்பவுமே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் பாப்பாக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இதை வந்து ஈவினிங் டைம்ல கூட இதை நீங்க தாராளமா பாப்பாக்கு கொடுக்கலாம். நல்லா வந்து கோதுமை வந்து குக் ஆகி வரணும். இவ்வளவு தண்ணியா இருக்கணும், அதாவது ஒரு பால் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி ஃபார்முக்கு இது இருந்து அதுல இருந்து அதுவே வந்து குக் ஆகி கஞ்சி ஃபார்முக்கு வரணும். அது சாலிடா ஒரு 7-10 மினிட்ஸ் கிட்ட எடுக்கும். நீங்க வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கட்டி கட்டியா ஆயிடாம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து சாப்பிடும் போது அது வந்து தட்டுப்படாது, இல்லைன்னா பாப்பா சாப்பிடும் போது ஒன்னு ரெண்டா தட்டுப்பட்டுட்டே இருக்கு. இப்ப பாருங்க நல்லா வந்து கீ ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இதை இறக்கிட்டா கரெக்டா இருக்கும். இப்போ இதை இறக்கிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் அரைச்சு வச்சோம் இல்லையா, தேங்காய் பால் நட்ஸ் வாழைப்பழம் எல்லாம் போட்டு, ஸோ அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணி ஒரு லிட் போட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் செகண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம். ஸோ வாழைப்பழம் அந்த இது வந்து இந்த ஹீட்லயே வந்து ஒரு 3-5 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி தேங்காய் பாலோட சேர்ந்து இருக்கிறதுனால இது ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்வீட்டனா தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்வீட் பத்தாம இருக்கு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து லைட்டா வந்து பனங்கற்கண்டோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வந்து கற்கண்டோ அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க ஆட் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு வந்து இந்த ஸ்வீட்டே போதுமானதா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு பாப்பாக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பா வீக்லி த்ரைஸ் இதை நீங்க கொடுத்து பாருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.